ரொம்ப நாளாக மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு ஒரு சந்தேகம் ஒரு டிசைனர்னால் நான் வேலைக்கு போகணும் ஓகே அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன சாஃப்ட்வேர் படித்தா எனக்கு உடனே ஈஸியாக வேலை கிடைக்கும், நிறைய சம்பளம் கிடைக்கும். நிறைய எதனால சொல்றேன்னா, ஒவ்வொரு மெக்கானிக்கல் நிறைய ஃபீல்டு இருக்கு, ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்குங்க. இல்லை சார், ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் எப்படின்னா, நீ இந்த சாஃப்ட்வேர் தான் இன்னைக்கு வந்து ஹையஸ்ட் சாஃப்ட்வேரு, ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரு, இது நீ படிச்சீங்கன்னா உனக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குல்ல அப்படின்னு கேட்குறேன். இருக்கு இருக்கு சாஃப்ட்வேர் இருக்கு, பட் என்னன்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ மெக்கானிக்கல் எடுத்துக்கிட்டா நிறைய வெர்டிகல்ஸ் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ற ஒரு இண்டஸ்ட்ரி தனி, ஆட்டோமொபைல் ஆட்டோமொபைல் இருக்குது, ஏர்கிராஃப்ட் இருக்குது, மிசைல் லான்ச் பண்றாங்க, ஆயில் அண்ட் கேஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய டொமைன்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்ன பெரிய ஹை எண்ட் நீங்க சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலுமே ஃபைனலா வந்து நம்ம ப்ரொடக்ஷன் கொடுக்கிற சாஃப்ட்வேர் இது இன்னைக்கும் ஆட்டோ கேட் எல்லா கம்பெனியும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லாத்தையும் முதல்ல ஒரு சாஃப்ட்வேர் என்னன்னு இருக்குன்னு சொல்லிருங்க, அப்புறம் டீட்டெயிலாக உங்களுக்கு போகணும்னு சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் சாஃப்ட்வேர்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ ஆட்டோகேட் எடுத்துக்கோங்க, சரியா? இப்போ ஆட்டோகேட்ல வந்து நம்ம 2D சாஃப்ட்வேர்னு நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இப்போ இது வந்து ஆட்டோ டெஸ்க் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பல்சரி எனி மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஃபார் டிசைன் கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கணும். ரைட்டுங்களா, இது ஒன்று. அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாலிட்வொர்க்ஸ், சாலிட்வொர்க்ஸ் எடுத்துங்க. இப்போ சாலிட்வொர்க்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் 3D சாஃப்ட்வேர், இது கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லிங்க. மோஸ்ட்லி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லா பக்கமும் இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டிசைன் இன்ஜினியர் ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து இந்த ஆட்டோகேடும் சாலிட்வொர்க்ஸும் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க.
தெரியும் இதே சாஃப்ட்வேர் வந்து இதே ஃபீச்சர்ஸ் வந்து கேட்டியா சாஃப்ட்வேர்ல இருக்கும் பட் அந்த டெக்னிக்கல் டேர்ம் மட்டும் மாத்தி வச்சிருப்பாங்க அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியா லேர்ன் பண்ணி புரியுங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க எக்ஸ்ட்ரூட் பண்ணணும்னு வச்சுக்கலாம் உதாரணம் ஓகே இப்போ சாலிட்வொர்க்ஸ்ல வந்து பாஸ் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் வந்து நமக்கு கேட்டியால இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சுசுகி இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஹைஎண்ட் எம்என்சி கம்பெனிஸ் எல்லாமே கேட்டியா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே மோஸ்ட்லி வந்து ஏரோஸ்பேஸ் அப்ளிகேஷனுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்க ஓகே சார் அப்போ வந்து நான் கேட்டியா நீங்க சொல்றத வச்சு பாக்கும்போதுனா கேட்டியா படிச்சா தான் நம்ம பெரிய கம்பெனில வேலைக்கு போலாம் அப்படின்னு தோணுதா சார் எஸ் ஆப்வியஸ்லி கண்டிப்பா ரைட் சரி இது 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 இந்த கேட்டியா வந்து நான் சொல்லிட்டு இல்லைங்களா இதே மாதிரி இன்னொரு என்ன நான் சொல்றேன் கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி நிசான் எடுத்துக்கோங்க அல்லது வேற இப்போ எல்என்டி இருக்கு கொமெண்ட் சொன்ன ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பண்றாங்க இந்த கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்றேன் அப்படின்னா கிரியோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்றான் ஸோ கிரியோ எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மெயினா வந்து பார்ட் மாடலிங் அண்ட் அசம்பிளி மாடலிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியா அதை கத்துக்க முடியும் ஓ பர்டிகுலரா பாத்தீங்கன்னா அசம்பிளி வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் கிரியோல கிரியோல ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்ப இது வந்து கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இன்னொரு ஸோ இது எதிர்த்து யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ஹோம் அப்ளையன்ஸ் யூஸ் பண்ணி இப்போ அந்த எல்ஜி ப்ராடக்ட்லாம் வருது இல்லைங்களா எல்ஜி வேர்ல்பூல் இது மாதிரி வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஐ மீன் ப்ராடக்ட்லாம் இருக்கு இல்லைங்களா இந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிகிராஃபிக் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க எனக்கு என்னன்னா நான் யோசிச்சு பார்த்தா இத்தனை சாஃப்ட்வேரையும் நான் படிச்சுக்கலாம் எல்லா சாஃப்ட்வேரும் படிக்க வேண்டியது இல்லைங்க உங்களுடைய உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இப்போ நீங்கள் வந்து என்ன அதுதான் சொல்றேங்க இனிஷியலாகவே பக்காவாக டிசைன் பண்ணுங்க எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரிக்கு தான் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ப்ரிசைஸாக ஆட்டோகேட் படிச்சுங்க கிரியூ படிச்சுங்க அல்லது ஆட்டோகேட் சாலிட் ஒர்க்ஸ் படிச்சுங்க சப்போஸ் நீங்கள் ஆட்டோகேட் சாலிட் ஒர்க்ஸ் நல்லா தெரிஞ்சிருந்தா கூட நீங்கள் போகிற கம்பெனியில் வந்து சாலிட் ஒர்க்ஸ் இல்லை நோ இஷ்யூ அங்கே போய் ரெண்டே நாளில் வந்து கிரியூனுடைய கம்பெனியில் இது நீங்க அங்க போய் தான் கத்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நீங்க லேப்டாப் தனியா வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணி கத்துக்க வேண்டியதானே 10 days உட்காந்தீங்கன்னா ஈஸியா கத்துக்கலாம் அது ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சாலிட் ஒர்க்ஸ் தெரியும் ஓகே சார் இப்போ என்னன்னா ஒரு கம்பெனியில இன்டர்வியூ போறேன் அப்படின்னா தம்பி ஒரு சாலிட் ஒர்க்ஸ் தெரியுமா இல்ல கிரியோ தெரியுமா ஓகே இல்ல கேட்டியா தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சு ஓகே அப்ப எனக்கு அந்த சாலிட் ஒர்க்ஸ் தான் நீங்க உள்ளே விடுவாங்க கம்பெனி இதை எப்படி பார்ப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுக்கிற இன்ஜினியருக்கு வந்து பேசிக்காக ஒரு 3D சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம் சரி சரிங்களா செகண்ட் ஆப்ஷன் எது பார்ப்போம் அப்படின்னா இதை தாண்டி ஃபண்டமெண்டலாக டிராயிங்ஸு டீட்டெயில்ஸு பில் ஆஃப் மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறது இந்த பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்ப்போம் இது ரெண்டு விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கப்புறமா ரெக்ரூட் பண்ணிட்டு கம்பெனியில் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் வச்சிருப்பாங்க அவன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா நீ ஆட்டோகேட் தெரிஞ்சிருக்கணும் சாலிட்வொர்க்ஸ் அவசியம் இல்லை எனக்கு கிரியோ தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறேன்னு வச்சுக்கோங்க அந்த கிரிய சாஃப்ட்வேரோ அல்லது கேட்டிய சாஃப்ட்வேரோ வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா அதிக டைம் எடுத்துக்காது ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நீங்களுக்கு சாலிட்வொர்க்ஸ் தரவா தெரியும் இதில் எப்படி எல்லாம் காம்பனண்ட் பார்ட் மாடலிங் எப்படி பண்ணணும் அசம்பிளி எப்படி பண்ணணும் ஷீட் மெட்டல் எப்படி டிசைன் பண்ணணும் சர்ஃபேஸ் மாடலிங் எப்படி டிசைன் பண்ணணும் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும்
இதே மாதிரி ஃபீச்சர்ஸ் தான் அதுலயும் இருக்கும். பட் அந்த ஃபீச்சர்ஸ் உடைய நேம் மட்டும் அதான் ஓகே சார். இப்போ வந்து என்னன்னா நீங்க டிசைனிங் சாஃப்ட்வேர் எல்லாம் முடிஞ்சு அடுத்து அனலைஸ் சாஃப்ட்வேர் சொன்னீங்க. ஆ அதுல எனக்கு என்னன்னு தெரியும். அனலைசர் சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா மேஜரா வந்து குளோபல் லெவல்ல வந்து ரெண்டு சாஃப்ட்வேர் வந்து மேஜரா யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான் இப்போ ஆன்சிஸ் இருக்கு. அப்புறம் ஆன்சிஸ் எடுத்துங்க, இது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆன்சிஸ்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து இது வந்து ஒரு சிமுலேஷன் அண்ட் அனலைசர் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். இப்போ இந்த சாஃப்ட்வேரை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ராடக்டை வந்து நீங்கள் டெவலப் பண்ணி டிசைன் பண்ணிட்டு எவ்ரி திங் இஸ் ஓகே. இதை வந்து வேலிடேட் பண்ணுறதுக்கு ஒரு அனலைசர்ஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறோம் ரைட்டுங்களா. அதுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ரெண்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க, ஒன்று ஆன்சிஸ், இன்னொன்று வந்து ஹைப்பர் மெஷின். இப்போ ஆன்சிஸ் பற்றி நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். ஆன்சிஸில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாமெட்ரி க்ரியேட் பண்ணிக்கலாம், அதில் வந்து பவுண்டரி கண்டிஷன்ஸே எல்லாமே செட் பண்ணி அனலைசிஸ் என்ன அனலைசிஸ் பண்ணலாம், அதோட ஸ்ட்ரென்த்து ஸ்டெபிலிட்டி அதோட ஸ்டிஃப்னஸ் எவ்வளோ, வெதர் இட் கேன் பி வித்ஸ்டாண்ட் ஆர் நாட் இப்படிங்கிற விஷயத்த எல்லாமே வந்து டிசைன் வேலிடேஷனை அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இது எல்லா பக்கமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு சாஃப்ட்வேர். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைப்பர் மெஷின் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு சரிங்களா. இந்த ஹைப்பர் மெஷின் பொறுத்தளவுக்கு மேஜராக எதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீ ப்ராசஸிங் அண்ட் போஸ்ட் ப்ராசஸிங் அப்படின்னா அதை விடுங்க, அது வந்து எஃபியினுடைய பேசிக்ஸ் அதை விட்டுறலாம், அதனால விடுங்க. அது ஃபைனட் எலிமெண்ட் மெத்தட் அது ஒரு தனி என்டிட்டி சார், அதை இன்னொரு நாள் வேணா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஹைப்பர் மெஷ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் சாஃப்ட்வேர், அதை வந்து ஒன்லி மெஷ் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. மெஷின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணிட்டீங்க, அந்த டெவலப் பண்ண ப்ராடக்டினுடைய ஸ்ட்ரென்த்து ஸ்டிஃப்னஸ் கால்குலேட் பண்ணிக்க இல்லைங்களா. ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் வந்து என்னோட ஸ்ட்ரென்த்தோ என்னோட ஸ்டிஃப்னஸோ நான் அந்த பண்ணுவேன். அது வந்து நோடு எலிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓ இப்போ அதில் என்னென்னா ஒரு ஜாமெண்ட்ரி பில்ட் பண்ணி அதை வந்து மெஷ் பண்ணி கனெக்டிவிட்டி எந்த மாதிரியான ஃபீல்டு யூஸ் பண்ணுறது இது மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா பர்டிகுலராக வந்து அப்ளிகேஷன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்பாக்ட் அனலைசிஸ் கிராஷ் அனலைசிஸ் ஒன்றும் இல்லைங்க. முன்னாடி ஒரு லாரி போயிட்டுருக்கு, நீங்கள் பின்னாடி ஒரு இன்னொரு லாரியோ பஸ்ஸோ வந்து வேகமாக வந்துட்டுருக்கு, சப்போஸ் ஸ்பீட் அதிகப்படுத்தி கொண்டு போய் இடிச்சுட்டாங்க, ஒரு லாரி போய் இடிச்சிட்டான்னு வச்சுக்கலாங்க, அது நீங்களே போகிறீங்க இன்னொருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அப்போது ஆக்சிடெண்ட் ஆகிற போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஸ்ஸுக்கு ஃபெயிலியர் ஆகும், பட் உள்ளே இருக்கக்கூடிய பேசஞ்சரோ அல்லது ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கோ வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடாது அப்படிதான் நம்ம டிசைன் பண்ணோம். இந்த மாதிரி அனாலிசிஸில் அப்படின்னா எவ்வளோ ஸ்ட்ரென்த்துடைய அந்த ஸ்டிஃப்னஸ் நம்ம போடணும், இது வந்து ஒரு நீங்க நார்மல் உள்ள நேச்சுரல் உள்ள கண்டிஷன்ஸ் அதை கொடுக்க முடியுமா, ரோடு இப்படி இருக்கணும் கண்டிப்பாக கொடுக்க முடியும், கண்டிப்பாக கொடுக்க முடியும். அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு மெஷ் பண்ணுறப்ப என்னன்னா ஈச் அண்ட் எவ்ரி இடத்துல வந்து நோடு எலிமெண்ட்டும் கிரியேட் பண்ணி அதை வந்து அனலைசிஸ் பண்ணணும்னா ரிசல்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் அக்யூரேட் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஓகே இது ஒன் ஆஃப் தி வேலிடேட்டிங் அனலைசிஸ் சாஃப்ட்வேர். இது ரெண்டாச்சுங்களா. இதை தாண்டி இன்னொன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சாஃப்ட்வேர். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது வந்து இப்போ மோஸ்ட்லி ஐடியில் வந்து நிறைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாங்க இல்லைங்களா, சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. இதே மாதிரி மெக்கானிக்கலுக்கும் அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கோடிங் எழுதிக்கலாம், கோடிங் மூலமாகவே வந்து ஒரு ஜாமெண்ட்ரி கிரியேட் பண்ணுறதோ அதை அனலைசிஸ் பண்ணுறதோ இது எல்லாமே பண்ணலாம். இதுக்கு தேர் ஆர் சோ மெனி சாஃப்ட்வேர்ஸ். அது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ இது வந்து மேட்லேப். ஸோ இந்த மேட்லேப்ங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குங்க. இந்த மேட்லேப் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உட்காந்து ப்ரோக்ராமிங் இப்போ சிசி ப்ளஸ் ப்ளஸ் கோடிங் எழுதுறீங்களா, அதே மாதிரி இதுக்கும் கோடிங் எழுதுனா நீங்கள் என்ன கோடிங் எழுதுறீங்க, சப்போஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் யூஆர் கோயிங் டு கிரியேட் ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் அப்படின்னா இந்த கோடிங் எழுதுறது ரெக்டாங்குலர் பாக்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். அந்த கோடிங் அந்த மாதிரி. ஆமாம். அது என்ன மாதிரி ஃபீல்டுலாம் யூஸ் பண்ணுறாங்க சார் மோஸ்ட்லி எப்படி அதை எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பியூர் ரிசர்ச் ஆர்என்டி சென்டர்ஸ், ஆர்என்டி சென்டர்ஸில் மேட்லாப் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த வைப்ரேஷன் அனாலிசிஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு லெவல். இப்போ நீங்க மேக்ஸ் படிச்சிருப்பீங்க, பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், லாப்லாஸ் ஈக்குவேஷன், அதெல்லாம் படிச்சதுதான் இல்லை இல்லை படிக்க வேண்டியது இல்லைங்க. இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், லாப்லாஸ் ஈக்குவேஷன்ஸ் இருக்கீங்களா, நீங்களே ஏன்னா அதனால தான் சொன்னாங்க பியூர் ரிசர்ச்ல வந்து இந்த சாஃப்ட்வேர்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. டிஆர்டிஓ, என்ஐஎல், ஹெச்ஏஎல் இந்த மாதிரி வந்து டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து அதை யூஸ் பண்ணுங்க. என்ன சாப்ட்வேர் படிக்கணும், நல்ல சம்பளம் வாங்கணும்னா என்ன சார்?
சாஃப்ட்வேர் படிக்கணும் சார். இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரை பொறுத்தளவுக்கு பேசிக்காக வந்து ஒரு டிசைனுக்குள்ளே போகணும் அப்படின்னா நான் நிறைய டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா அந்த சப்ஜெக்டோட ஸ்கில்ஸ், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னுடைய பேசிக் ஸ்ட்ரென்த், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், இதெல்லாம் அதெல்லாம் படிச்சிருக்கணும். இதுக்கு அடுத்து என்னென்னா ஒரு டிராயிங்னா என்ன, டிராயிங் ரீட் பண்ண தெரியணும், டிராயிங்குடைய ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து ஒரு 2D சாஃப்ட்வேர், ஒரு 3D சாஃப்ட்வேர் கண்டிப்பா. ஓகே, நீங்கள் எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆமாம், ஓகே சார். இப்போ வந்து கிளியர் ஆயிருக்கும் நான் கரெக்ட் என்ன சொல்கிறேன். அப்போ உங்கள் கணக்கு படி பார்த்தோம்னா பெஸ்ட்டு சாப்பாடு சொல்ல முடியாது, டிபெண்ட்ஸ் ஆன் ஃபீல்டு செலெக்ஷன். ஃபீல்டு என்ன அலோகேஷன், வேலைக்கு போக போகிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் சாஃப்ட்வேர் வந்து நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய. கரெக்ட் கரெக்ட். இந்த சாஃப்ட்வேர் ஆன்லைன்லேயே படிக்க முடியுமா, ஈஸியாக இருக்கும் ஆன்லைன்ல அந்த அளவுக்கு இருக்குமாங்கிறது டவுட் தான் சார். நானே நான் படிச்சிட்டேன், ஒரு சால்ட் வர்க்ஸ் நான் படிச்சிட்டேன். ஓகே, இப்போ நான் த்ரீயோவா சும்மா நான் ஆன்லைன்லயே படிச்சுக்கலாம், நான் வீட்டு பார்த்தே கத்துக்கலாமா? பண்ண முடியாது சார். ஆக்சுவலா எதனால அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஃப்ட்வேரை பொறுத்தளவுக்கு வந்து டூல் யூசேஜ் மட்டுமே யூஸ் ஆகாது சார். ஆக்சுவலா நிறைய பசங்க வந்து அதான் நிறைய பேர் பார்த்துட்டோம் என்னன்னா, எனக்கு சாஃப்ட்வேர் தெரிஞ்சுன்னா நான் டிசைன் இன்ஜினியர், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னே நினச்சிக்கிறாங்க. பட் நான் ரிப்பீட்டடாக சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாஃப்ட்வேருங்கிறது ஒரு டூல் நாலேஜ் தான், அது மட்டும்தான். ஒரு ப்ராடக்டை கொடுத்தா அந்த ப்ராடக்டை வந்து டைமென்ஷனோட போட தெரியும், தட்ஸ் ஆல், வேறு ஒன்றும் இல்லை. பட் அதில் அது உள்ளே இருக்கக்கூடிய டெக்னிக்கல் விஷயங்கள் தெரியாமல் பண்ணக்கூடாதுங்க. ஸோ அப்போ என்னென்னா கண்டிப்பாக அது ஏதோ ஒரு சோர்ஸ் மூலமாக தான் தெரியும். நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், எல்லாமே வந்து அந்த சாஃப்ட்வேர் டூலை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை போய் கிளிக் பண்ணோம், இந்த பட் அதை ஏன் யூஸ் பண்றோம், எதுக்கு யூஸ் பண்றோம், ஏன் இந்த ஜாமெண்ட்ரி கிரியேட் பண்றோம், ஏன் இந்த இடத்துல த்ரெட் கொடுக்குறோம், ஏன் இந்த இடத்துல வந்து கட் செக்ஷன் தரோம் அப்படிங்கிற விஷயத்தை யாரும் ஆன்லைன்ல சொல்லி கொடுக்கறது இல்லை. இது வந்து ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி சொல்லி கொடுக்குற இடத்துல போய் படிச்சுட்டோம் அப்படின்னா இட் வில் பி வெரி குட். ஓகே சார், தேங்க்யூ. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற என்னெல்லாம் சாப்பிட்டு கேள்வி கேட்கலாம் அப்படிங்கறத செஞ்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க, கேட்டு அடுத்த ஒரு வீடியோவும் நம்ம போடுவோம். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு பிளான் சார், இப்பதான் பிளான் முடிஞ்சாச்சு. என்னன்னா ஒரு லைவ் உட்காந்து நம்ம பேசுவோம் சார். ஓகே, லைவ்ல உட்காந்துருவோம். ஸோ லைவ் நாங்கள் நானும் சாரு கூட ரெண்டு மூணு பேர் ஆகிறாங்க, எல்லாம் சேர்த்துட்டு ஒரு லைவ் போடலாமா, லைவ்ல வரலாமா அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ எல்லாமே லைவ்ல வரலாம் அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, பிள்ளை கிடைக்க முடிவீங்க, அப்பதான் நம்ம போக முடியும். தேங்க்யூ.